கேரளாவோட காட்டுக்குள்ளேயும் மலையிலையும் வீட்டுக்குள்ளேயும் கேமராவை வச்சுட்டு ஒரு படத்தை ஃபீல் குடா கொடுத்துடும் மலையாள சினிமா. அதுலேருந்து வேறுபட்டு சில படங்களும் அப்பப்போ வெளியாகும். அந்த வகையில எதிர்பார்ப்ப எகிர வச்ச திரைப்படம் தான் குரூப். கேரளாவை தாண்டி கேமரா பல இடங்களுக்கு புறப்பட்டு போனது பிரம்மாண்டமா பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம இந்த படம் தாங்கி வந்தது வெறும் கற்பனை கதை இல்ல, கேரளா மட்டும் இல்லாம இந்தியாவையே அதிரச் செய்த குரூப்போட கதை. 1980s கேரளாவை அதிரச் செய்த குற்றவாளியான குரூப் அப்படிங்கிறவரோட கதையை மையமா வச்சு உருவாக்கப்பட்டது தான் துல்கர் சல்மானோட குரூப். ஒரு உண்மை கதை அப்படிங்கிறப்போ வழக்கமாவே அது மேல ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். வழக்கத்தை விட பெரிய பட்ஜெட், துல்கர் சல்மான், நிஜ கதை அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வெளியான குரூப் எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். என்னை விட எனக்கு இங்க யாருமே முக்கியம் இல்ல அப்படின்னு படத்துல ஒரு வசனம் வரும், அதுதான் குரூப். பணம் தான் குறிக்கோள், பணம் மட்டும்தான் குறிக்கோள், வாழணும், செம்மையா வாழணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரு இளைஞன் எந்த வித ஃபோர்ஜரி வேலையிலையும் ஈடுபடுறாரு. அவரை உருப்பட வைக்கணும் அப்படின்னா அரசோட துறைக்கு அவரை அனுப்பணும் அப்படின்னு திட்டமிடுற குடும்பம் அவரை ஏர்போர்ஸ்ல கொண்டு சேர்க்குது. ஆனா அங்கேயும் குரூப்போட ஃபோர்ஜரி தொடருது. அது அவர் அங்கிருந்து வெளியேற்றி வெளிநாட்டுக்கு பறக்க வைக்குது. இடம் மாறினாலும் ஃபோர்ஜரி மூளைய விடாம பிடிச்சு பணம் பாக்குறாரு குரூப். ஒரு குற்றத்தை சரி செய்ய இன்னொரு குற்றம் அப்படின்னு குரூப்போட வாழ்க்கை அடுத்தடுத்த லெவலுக்கும் போகுது. ஒரு கட்டத்துல பெரிய மாஸ்டர் பிளானோட ஊருக்கு வராரு குரூப். ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, பெரிய தொகை, ஆனா அதுக்கு நான் இறக்கணும் அப்படின்னு குரூப்போட குரலோட அந்த பெரிய பிளானும் தொடங்குது. பணத்துக்காக எந்த கட்டத்துக்குமே செல்ற குரூப் ஊருக்கு வந்து போட்ட அந்த மாஸ்டர் பிளான் என்ன, குரூப்போட திட்டம் அவர் நினைச்ச மாதிரி நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு பல கேள்விகளுக்கு விடையளிச்சு படம் நிறைவடையுது. படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு பாக்கலாம். கதைக்களம் 1960s, 70s, 80s பல காலகட்டங்கள்ல பயணிக்குது. அதற்கான மெனக்கெடல் கண் கூடவே தெரியுது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், பஸ் கட்டிடம், வாகனம் அப்படின்னு எல்லாத்திலுமே அந்த காலம் பிரதிபலிக்க படக்குழு கடுமையா உழைச்சிருக்கு. அதே போல நடிகர்களோட தேர்வும் கச்சிதமா இருக்கு. பல முக்கிய நடிகர்கள் சின்ன வேடங்கள்ல நடிச்சு நமக்கு சர்ப்ரைஸும் தராங்க. நாயகிக்கெல்லாம் ஒரு பெரிய வேலை படத்துல இல்ல அப்படின்னா கூட வந்த வேலைய சரியா செஞ்சு நகர்றாங்க. நடிகர் ஷைன் டாம் சாக்கோ படத்தோட இரண்டாம் நாயகன். அவர் வர்ற காட்சிகள் கூட விறுவிறுப்ப கூட்டுது. படத்தோட முதுகெலும்பே நாயகன் துல்கர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில முக்கிய படமாவே இருக்கும். நடை, உடை, பாவனைன்னு எல்லாத்திலுமே தன்னோட பெஸ்ட கொடுத்திருக்காரு துல்கர். இசையும் கேமராவும் படத்துக்கு ஒரு பக்க பலமாவே இருக்கு. ஒரு உண்மை கதையில மைய கருத்து அப்படிங்கிற லைனோட இந்த படத்தை சுவாரஸ்யமா கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு இயக்குனர் ஸ்ரீநாத் ராஜேந்திரன். படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பாக்கலாம். உண்மை கதை அப்படிங்கிற வகையில இந்த படம் உண்மையை விட்டு விலகியே நிக்குது அப்படின்னே சொல்லலாம். நாயகன் மாலிக் போன்ற படங்கள்ல ஹீரோ குற்றம் செஞ்சிருந்தா கூட நாலு பேருக்கு நல்லது செய்யறோம் அப்படிங்கிற லைன்ல தான் பயணிப்பாங்க. ஆனா குரூப் தான் உண்டு, தான் ஜோலி உண்டு அப்படின்னு குற்றம் செய்யற ஒரு பெயர் வழி. படத்துல குரூப் நாயகன் அப்படின்னு சொன்னா கூட வெளியில இருந்து பாக்குறப்ப அவன் ஒரு குற்றவாளிதான். அப்படின்னா குற்றவாளிக்கான முக்கியத்துவம் படத்துல குரூப்புக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கறத வியூவர்ஸ் தான் முடிவு பண்ணணும். செகண்ட் ஹாஃப் வேகமா போனா கூட முதல் பாதி சும்மா நகருது அப்படின்னு தான் சொல்லணும். தேவையில்லாத காட்சிகள், பட்டுன்னு முடிக்க வேண்டிய காட்சியை நீட்டி நெடுநேரம் இழுத்துட்டு போயிட்டு படம் பாக்குறவங்களையும் செல்போன் நோண்ட வைக்கிறாங்க. கதையா நல்ல கதை அப்படின்னு சொன்னா கூட திரைக்கதையில அது சொதப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல காலகட்டங்கள் வரத இன்னும் தெளிவா புரியறபடி காட்டியிருக்கலாம். தெளிவற்ற திரைக்கதையால சில குழப்பங்கள் கூட வருது. துல்கர் சல்மான் ரசிகர்களுக்கு படம் நிச்சயமா ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும். பொதுவான ரசிகரா நீங்க தியேட்டருக்குள்ள நுழைஞ்சா முதல் பாதியில சும்மா வளைஞ்சு நெளிஞ்சு உட்கார்ந்துட்டு அப்புறம் ரெண்டாம் பாதியில படம் ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டரை விட்டு வெளிலதான் வரணும்.